Hi friends, welcome and welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு அப்படிን பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கரணையில இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் வந்திருக்கோம். இங்க நிறைய விதமான பாத்திரத்துக்கான கலெக்ஷன் வந்து உங்களுக்கு பல விதமா வச்சிருக்காங்க. சோ ஓவர்ஆல் வந்து உங்களுக்கு ஹார்ட் அனடைஸ்ட் வந்து உங்களுக்கு நிறைய விதமான கலெக்ஷன் வந்து கேட்றீங்க. அந்த விதத்துல இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டபுள் கோட்டிங் இது வந்து உங்களுக்கு சாஸ் பேன் அந்த மில்க் பேன் சொல்லுவாங்க இல்லையா அது பார்க்குறீங்க நல்ல கனமாக இருக்குது பித்தளையில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 2900 கிட்ட வருது நல்லா வந்து உங்களுக்கு கைப்பிடியோடு கொடுத்துருக்காங்க மேலே தான் வந்து கோட்டிங் இல்லையா பிராஸில் வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து இந்த மாதிரி வந்து இஎம்ஐ இது டபுள் கோட்டிங் ஓ ஸ்டீல் அது மேலே வந்து உங்களுக்கு அலுமினியம் கொடுத்துருக்காங்க நல்லா அடி பிடிக்காது கனமாகவே இருக்குது பிரபா அப்படிங்கிற ப்ராண்டில் வந்து வச்சுருக்காங்க இதில் பெரிய சைஸுமே வந்து உங்களுக்கு இருக்குது இல்லை வித் லிட்டோட வந்துருக்கு பாருங்கள் நல்லா கனமாக இருக்குது இது ஸ்டவ்வில் மட்டும் தான் குக் பண்ணலாமா இண்டக்ஷன்லேயும் ரெண்டுமே கேஸ் இண்டக்ஷன் கேஸ்லேயுமே நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு கடாயுமே கிடைக்குது இல்லை கடாய் தானே இது வந்து உங்களுக்கு 3000 மேலே வருது ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு பிராஸில் வந்து மேலே தான் பித்தளை கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து உங்களுக்கு இஎம் கோட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ டபுள் லேயரில் வர மாதிரி இதுவுமே நல்லா கனமாக இருக்குது இது பாருங்களேன் உங்களுக்கு ஸ்டீமர் வந்து 3 அடுக்கில் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து டைம் எல்லாம் சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் கேஸுமே நமக்கு நல்லா மிச்சமாகும் ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு 3 அடுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கிளாஸ் லிட்டோட வருது ஸோ இந்த பார்ட் பாருங்களேன் உங்களுக்கு பிரியாணிலாம் சமைக்கிறதுக்கு நல்லா பெருசாக வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அந்த விதத்தில் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ளே வந்து ஹார்டான இது இல்லையா மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகாக வந்து உங்களுக்கு ஸ்டீலில் வந்து மூடியோடு வந்து கொடுத்துருக்காங்க 3300 கிட்ட வருது ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சுமே எல்லாத்துலேயும் காமிச்சிருக்காங்க புரியல தருண் அப்படிங்கிற ப்ராண்டில் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து இன்னும் பெரிய சைஸுமே வச்சுருக்காங்க ஓரளவு நான் வந்து காமிக்கிறேன் இது வந்து கீழேயுமே வந்து இந்த மாதிரி பாட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கீழே வந்து இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பாருங்கள் 4200 கிட்ட வருது நல்லா வந்து உங்களுக்கு அடிகனமான பாத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பேட்டர்னில் வரக்கூடியது உங்களுக்கு கீழே வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நார்மல் ஸ்டவ்லேயும் குக் பண்ணிக்கலாம் இண்டக்ஷனில் வச்சு குக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட 2 கிலோக்கு மேலே பிடிக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இதில் வந்து நிறைய சைஸஸுமே வச்சுருக்காங்க ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆழமாக இருந்தது இல்லையா இது வந்து அகலமாக இருக்கக்கூடிய பாத்திரம் தான் உள்ளே வந்து சேம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இது வந்து 3800 கிட்ட வருது இந்த மாதிரி நிறைய குக்வேர் கலெக்ஷன் வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ பிராண்டட் ஐட்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நமக்கு 3400 கிட்ட வருது உங்களுக்கு 10 லிட்டர் குக்கர் வரும் இல்லையா ஸோ அந்த கெப்பாசிட்டியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு வந்து நல்ல கனமாக வந்து இருக்குது இதுவுமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது அழகான வித்து மூடியோட வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க உள்ளே வந்து எல்லா பாத்திரமுமே இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் பாருங்களேன் ஸோ நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்ல கனமான பாத்திரமாக வச்சுருக்காங்க இது வந்து இன்னொரு டைப்பில் வரக்கூடியது இன்னொரு ஷேப்பில் வந்து உங்களுக்கு இருக்குது கிளாஸ் லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு 1500 கிட்ட வருது ஸோ ப்ரே லேடி அப்படிங்கிற மாதிரி எல்லா சென்டிமீட்டர்லேயும் நீங்கள் வாங்குகிற மாதிரி கலெக்ஷன் வச்சுருக்காங்க உங்களுக்கு 3 லேயரில் வரக்கூடியதான் ஸ்டீமரோடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ காய்கறியெல்லாம் போடணும் அப்படின்னு நினச்சி வேக வைக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து உங்களுக்கு 2500 கிட்ட வருது இதிலே வந்து உங்களுக்கு 2 அடுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுவுமே கிளாஸ் லிட்டோடு இருக்குது இது வந்து 1800 கிட்ட வருது உங்களுக்கு இது வந்து 1800 வரும் இது வந்து உங்களுக்கு 2200 கிட்ட வருது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இது வந்து சாஸ் பேன் மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ நல்லா வந்து கைப்பிடி லென்த்தாக கொடுத்துருக்காங்க 1400 வருது மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது இதுன்னு ஓங்கி அடித்தா 1.5 டன் மாதிரி வரும்போது
இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கனமாக இருக்குது. சேம் உள்ளே வந்து உங்களுக்கு நல்லா நின்று வந்து தக தகன்னு வேகும், நல்லா வந்து ஹீட்டு வந்து உங்களுக்கு ஈவனாக பரவுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடி பிடிக்காது, இதுவுமே கைப்பிடி நல்ல லென்த்தாக இருக்குது. இதில் ரொம்ப சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சர்விங் பவுல் மாதிரி இருக்குது, இதுவே 1100 கிட்ட வருது. கிளாஸ் லிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து நிறைய விதமான இட்லி பாத்திரம் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய விதமான இட்லி பாத்திரத்தில் கலெக்ஷன் வந்து நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு சைஸுமே நிறைய கிடைக்குது. ஸோ சைஸுமே நிறைய வச்சுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் குக் பண்ணுற மாதிரியும் இருக்குது. காப்பர் பாட்டம் வேணும் அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஸ்டார்டிங் சைஸு, மினி இட்லி ஊற்றுற மாதிரி இருக்குது. ரொம்ப சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட கிடைக்கிது. ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன இட்லி இல்லாமல், ரொம்ப பெரிய இட்லி இல்லாமல் மீடியம் சைஸில் வரக்கூடியது. இது வந்து உங்களுக்கு 610 ரூபாயில் வருது. அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு 2100 கிட்டே வருது. அழகாக கிளாஸ் லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி இந்த மாதிரி, உங்களுக்கு சைஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. வெளியில் வந்து ஃபுல்லாக இந்த மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் எத்தனை பிளேட் இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். இந்த மாதிரி இட்லி வந்து எடுத்து தூக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க பிளேட்டு. ஸோ 6 தட்டு இட்லி வர மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இருக்கிற மாதிரி 6 பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட்லி குக்கரில் நிறைய வெரைட்டி வந்து கிடைக்குது. ஸோ இதில் நிறைய சைஸுமே வந்து வச்சுருக்காங்க. ஓரளவு வந்து அப்படியே பார்க்கலாம். இது வந்து 1600 ரூபாய் ரேஞ்சில் வருது. உங்களுக்கு குக்கர் மாடலில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பிளேட் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. இது வந்து 1600 ரூபாய் ரேஞ்சில் வருது. ஹாட் பாக்ஸுமே இங்கே நிறைய விதமான சைஸில் வச்சுருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரக்கூடியது. இந்தமா அந்த ஸ்கொயர் டப்பாயிட. ஸோ இந்த இட்லி பாத்திரம் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து ஸ்கொயர் டைப்பில் மசாலா டப்பா கேட்டிருந்தீங்க. ஆனால் இட்லி பாத்திரம் இந்த பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரனில் வந்து வச்சுருக்காங்க. இது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 2500 கிட்ட வருது. ஸோ உள்ளே வந்து எத்தனை பிளேட் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ உள்ளே அழகாக வந்து பிடிச்சி தூக்குற மாதிரி 4 இட்லி வச்சு உங்களுக்கு 3 தட்டு வருது. ஸோ ஒரு 12 இட்லி ஊற்றுற மாதிரி இருக்குது. உள்ளே வந்து ஸ்டீமரி இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காய்கறி ஏதாவது போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. 2500 வருது. இட்லி பாத்திரம் வந்து நமக்கு கடாய் டைப்பில் வருது. ஸோ நீங்கள் வந்து மல்டிபர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கடாயாகவும் வந்து வச்சுக்கலாம், இட்லி பாத்திரமாகவும் வச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நமக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் வச்சு குக் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து உங்களுக்கு 1400 கிட்டே வருது. கைப்பிடி வந்து சேம் வந்து உங்களுக்கு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஹீட் எந்த அளவுக்கு பரவும்னு தெரியல. ஆனால் இட்லி பிளேட் வந்து உங்களுக்கு நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. ஒரே பிளேட்டு தான் இருக்குது. ஸோ 3, 2, 5, 2, 7 இட்லி ஊற்றுற மாதிரி இருக்குது. கடாய் டைப்பில் வருது. சிங்கிள் பிளேட் தான் வரும். 1400 ரேஞ்சில் வருது. ஸோ அந்த மாதிரி கடாய் டைப்லேயே வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் சைஸ் வந்துருக்கு. இங்கே எல்லாமே இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரே பாத்திரத்தில் நிறைய இட்லி வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஸ்டீமர் சேர்த்து வச்சுருக்காங்கல்ல, ஸ்டீமர் பிளேட்டுமே வந்து உங்களுக்கு தனியாக கிடைக்கிது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 4-5 பிளேட் வரா மாதிரி இந்த இட்லி பாத்திரம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடு இது புரியுமா, அதில் நிறைய சைஸ் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு 550 இருக்குது. நல்லா வந்து உங்களுக்கு 420 வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து 420 வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப சின்ன சைஸ், 655 வருது. இதில் வந்து நிறைய சைஸுமே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். 960 வருது. நிறைய டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்து உங்களுக்கு பாத்திரம் வச்சுருக்காங்க. வெரைட்டி வெரைட்டியாக கிடைக்கிது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு கடாய் டைப்பில் வரக்கூடியது தான். இது வந்து 3800 கிட்ட வருது. நல்லா கிளாஸ் லிட்டில் வருது, பெரிய சைஸில் கடாய். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரமாக நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரியான நிறைய விதமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஹார்ட் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுமே வேரி ஆகும். ஸோ நிறைய விதமான சைஸஸ் இருக்குது, கலெக்ஷனுமே வந்து உங்களுக்கு ஓவரால் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இட்லி பாத்திரம், இட்லி பிளேட் எல்லாமே வந்து உங்களுக்கு செட்டு செட்டாக கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் சிங்கிள் பிளேட் கூட வாங்கிக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மினி இட்லி அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க, 180 ப்ரைஸில் வருது. உங்களுக்கு குக்கர் எந்த சைஸோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து உங்களுக்கு இட்லி பிளேட்டுமே உங்களுக்கு 3, 5 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிளேட் வந்து வெரைட்டியாக வச்சுருக்காங்க. இட்லி தட்டு, இடியாப்பம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெரைட்டியாக கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய விதமான பாத்திரத்துக்கான கலெக்ஷன் வந்து பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரனில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான ரொம்ப அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர்.